ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உதய். இன்னைக்கு நம்ம என்ன பாட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராசையோ ராச ராஜையோ ராஜகுமாரக. என்னோட வயசுல கேட்கும் போது உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். இந்த பாட்டை பார்த்துருவாங்க. இந்த பாட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நிறைய தமிழ் சொற்களும் இருக்கும். அதை வச்சு நான் வந்து அப்படியே கொஞ்சம் பொறுக்கி போட்டு எடுத்து சில வார்த்தைகளை மட்டும் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த பாட்டு எதை பத்தி சொல்ல வருது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் இந்த பாட்டுல, இந்த வீடியோல. சோ மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ராசை ஐயோ, ஆக்சுவலாக அவங்க சொல்ல வந்தது ராசா, ராச ராசையா, ராச ராஜா அப்படிங்கிறக்காண்டி தான். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி, மியூசிக்காக ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ராசை ஐயோ இஸ் எ வேர்ட், வி கேன் சே இட் லைக் ஓ மை காட், ஓ காட், வி ஆர் காலிங் காட்னா தட்ஸ் வை, தட்ஸ் இட். ஆக்சுவலி நம் கடவுளை எப்படி கூப்பிடுறோம் அப்படிங்கிறது தான், ஓ கடவுளே அப்படிங்கிற கூப்பிடுறா ராசை ஐயோ. இல்லிமுள்ள நரகமுள்ளோ சிசு மதமாத சிசு மதமாக நரகம். இதோட மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, உன்னுடைய மகள் கடவுளே, உன்னுடைய மகள் நரகத்தில் இருக்கிறா. இது வேலைக்காகாது. ஆக்சுவலாக லைன் பை லைனாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது, தெரியவே இல்லை. இந்த பாடல் எதை வச்சு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் பத்தி புரிய வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பாட்டு யாரை பத்தி பாடுது, யார்கிட்ட பாடுது, யாரை நோக்கி பாடுது அப்படிங்கிறது தான். ஒன்னு, ஒரு அப்பாவி மக்கள், மக்கள்ல ஒருத்தங்க வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தரா இருக்கலாம், அவங்க வந்து ராஜாவை நோக்கி, ராஜாங்கிறது அரசனை நோக்கி பாடுற பாடலா இருக்கலாம், இல்ல கடவுளை நோக்கி பாடுற பாடலாக இருக்கும். நான் என்னுடைய இது வந்து நான் கடவுளை நோக்கி பாடுறதா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அரசனோடி அரசனை பற்றி பாடுறத பாடலாக இருந்து நினச்சா கூட தப்பு இல்லை, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நம்ம ரெண்டையுமே பார்க்கலாம். நீங்கள் எந்த பொருள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ராஜாவே ராஜாவே, ஓ கடவுளே கடவுளே, நம்ம நாட்டை காத்தருளவரே, வாரும் ஐயா வாரும், இங்கே வாரும், இங்கே நிலைமையை பாரும், இங்கே உன்னோட மகளும் அவளோட குடும்பமும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நீ அங்கே இருக்க, நீ வந்து பாரு, எங்களுடைய துக்கத்தை நீ கேளு, எங்களுடைய சோதனைகளையும் இதையும் நீ கேளு, எங்களை காப்பாற்று, என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு கொடு, என்னுடைய வம்சத்தை நீ தண்டிச்சிடாத, எனக்கு நிறைய வரங்கள் நீ கொடுத்துருக்க, அதுவே போதும், எனக்கு வந்து இன்னும் ஒரு வரம் அப்படின்னா எனக்கு இதை தான், நான் இதை தான் கேட்பேன், என்னுடைய கடைசி வரமாக நான் இதை தான் கேட்பேன், நீ என்னுடைய வம்சத்தை தண்டிச்சிடாத, என்னுடைய குடும்பத்தை எதுவும் தண்டிச்சிடாத, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னையே மட்டும் தண்டிச்சுக்கோ, என் குடும்பத்தை காப்பாற்று. 100% இதுதான் மீனிங்னு தெரியாது. பாட்டு என்ன அவ்வளோ பெருசாக போகுது, ரெண்டு லைனில் மீனிங்கை முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இந்த பாட்டோட உண்மையான வரி, உண்மையான பொருள் எதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த பாட்டில் பொருள் என்ன அப்படிங்கிறத, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறக்காண்டி நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது 100% அப்படியே மீனிங், லைன் டு லைன் மீனிங்லாம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 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 50-50% இதுதான் மீனிங்காக இருக்கும். என்னென்னா, ஒரு பெண் வந்து ஒரு கடவுளை நோக்கி பாடுற பாடல் தான். நீங்கள் நல்லா இந்த பாட்டை திருப்பி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 4 லைனை தான் திருப்பி திருப்பி பாடிட்டே இருப்பாங்க. அது இசையோடு சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நனோ லலலலோ அப்படின்னு சொல்லிட்டு இதை இசைக்காக வந்து நிறைய விஷயங்களை சேர்த்துருப்பாங்க. அதனால் அந்த பாடலோட இருக்கிற பொருளும் நமக்கு புரியாமல் இருக்கும். நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம வந்து இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம். பட் அதுவும் 100% நான் ஒத்துக்கிறேன், 100% மீனிங், டைரக்ட் மீனிங் இல்லை, இருந்தாலும் இதுதான் ஒரு மீனிங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மீனிங் இந்த லைன்லேருந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே மீனிங்கில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும், நம்ம அதை சொல்ல மாட்டோம்ல தெரியும், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களே லைக் பண்ணுவீங்க, என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்.
இருந்தாலும் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் என்ன நானே ஊக்கப்படுத்திக்கிறது, நீங்கள் என்னையே ஊக்கப்படுத்திக்கிறதுக்கான காரணம், நான் என்னையே நான் மேலும் மெருகட்டிருக்கிறதுக்கான காரணம். அதனால் நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு புரியும். அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறதையும், நான் இதுவரைக்கும் பண்ண வீடியோக்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும், எதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சுட்டி காட்டுங்க, நான் அதை திருத்திக்கிறேன் வர்ற வீடியோக்களில். நான் உதய், இது லிரிக்ஸ் பிளைண்ட், நன்றி. தேசம் தாழோ ராஜா, தேசம் தாழாரோ ராஜகுமாரரா.